தொண்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒருவன் தொண்டு செய்தால் புரிந்து கொள்வோம். சுப்பிரமணிய செட்டியார் நம்ம மேற்கொண்டு அறப்பணிகளாக தொண்டு செய்திருக்காரு கூடிய என்று அவரை நம்ம மதிக்கிறோம். அவர் அவர் தொண்டை புரிந்து கொண்டு விட்டோம். ஒவ்வொரு தொண்டனையும் புரிந்து கொண்டு அருள் செய்யக்கூடிய இடம் ஓங்காரக்கூடியது தான். ஜென்மத்தை கிடைத்த விரும்புகிறாயா, வா இங்கே, உனக்கு என்ன வேண்டும், என் பிரச்சனையா என்று அன்பர்களை விட்டு கேட்க செய்வோம். கடந்த சமயம் தான் ரகசியமாக அது கொடுத்து சரி செய்திருவோம். ஆக தொண்டர்கள் பிரச்சனை தீர்ப்பதும் ஒரு அறமே. தொண்டர்கள் பிரச்சனை இந்த தான் தீர்க்க முடியும். அவர்கள் தொண்டு செய்கிறார்கள், எங்கே போவார்கள், எது பிரச்சனை அவங்க தீர்த்து போவாங்க. மற்ற இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது. லாபத்தை நோக்கி செய்வோம். ஆக ஒரே லாபம், மக்கள் உண்மையை அறிந்து உண்மை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் உண்மை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் உண்மை ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை பொருள் என்பது ஆசான் திருவடியே. உண்மை ஆன்மீகம் என்பதும் ஆசான் திருவடியே. ஆசான் நாமத்தை சொல்வதே உண்மை. ஆசான் நாமத்தை சொல்வதே உண்மை ஆன்மீகம். உண்மை ஆன்மலாபம் தரணும். இங்கே நம்ம தொண்டேசி வந்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்து விழாக்கள் சிறப்பாக நடக்க இருக்குது நினைக்கிறேன் நான். நடக்கலாம். அந்த விழாக்கள், ஒரு விழா என்பது எந்த அளவுக்கு மக்கள் பசியாக இருக்கிறார்கள், ஒரு விழா என்பது எந்த அளவுக்கு மக்கள் பசியாரி சென்றிருக்கிறார்கள், வந்தவர் அத்தனை பேரும் நிறைவாக சாப்பிட்டு போனார்களா, அன்பர்கள் கவனித்தார்களா, சாப்பிடும்போது அவங்களுக்கு கவனிப்பதே ஒரு அறம். இப்போ இலை பரிமாறி இலை போட்டுட்ருக்காங்கன்னா அது போ தேவையானவற்றை செய்வது எதுவோ அது அறம். ஏன் செய்கிறாய், என்பதை கடைத்திட்டு வந்திருக்கிறேன். இல்லறத்தான் இல்லறத்தானுக்கு பாதுகாப்பு, துறவரத்தானுக்கு பாதுகாப்பு. இப்போ இல்லறத்தான் துறவரத்தானே நான் ஒரே ஆலையை பார்க்குறேன். நான் இல்லறத்தானும் பார்க்குறேன், அவன் துறவரத்தானை பார்க்குறேன். தொண்டு செய்கிறான், கடவுள் ஆடையை போகிறான். இல்லறத்தும் இல்லறமும் செம்மையாக நடக்கும், துறவரும் நடக்கும். அப்போ ஒருவனே நான் துறவாக துறவனை துறவரத்தானாக பார்க்குறேன், அவனே உறவரத்தானாக பார்க்குறேன். இல்லறத்தானாகவும் பார்க்குறேன், துறவரத்தானாக பார்க்குறேன். ஏன்னா ஒரே மனிதன் சராசரி மனிதன் போல் உடை அணிகிறான், மாற்று உடை இல்லை. பேண்ட் சட்டை போட்டுக்கிறான் அல்லது வேஷ சட்டையை போட்டுக்கிறான், ஆனால் அவன் துறவு மேற்கொண்டுக்கிறான். ஏன்னா வெறும் தூய் இந்த பேண்ட் சட்டை போட்டிருக்கான், துறவு மேற்கொண்டிருக்கான். அவன் துறவையும் மேற்கொண்டிருக்கான். இது இல்லறத்தை நடத்தி வருகிறான். அப்போ இதுக்கு என்ன அடிப்படை? ஒரு நற்செயல் செய்கிறவன் இல்லறத்தானாக இருந்தாலும் அவன் துறவை மேற்கொள்கிறான். ஓங்காரக்குடியில் தொண்டு செய்கிறவன் அத்தனை பேர் துறவை மேற்கொண்டிருக்கான், அவன் இல்லறத்தானாக இருப்பான். அதை புரிந்து அந்த அது போன்ற ஒரு தன்மை. நாம் அல்ல இல்லறத்தான் தான், இல்லை இல்லை நான் துறவரத்தான் தான். எப்போ நான் துறவரத்தான், அகத்திய சன்மாத சங்கம் ஓங்காருக்கு அகத்திய சன்மாத சங்கம் மேற்கொள்ளுகின்ற அரசியல்களுக்கு தொண்டு செய்தால் அவன் துறவரத்தான். அது தொண்டு செய்த நாட்கள்லாம் உறவரத்தான், இல்லறத்தான். இந்த இடத்தை தவிர அறம் பொருள் இன்பம் உயிரச்சனம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.